இல்ல என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு இது வந்து 1 இயருக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கும் வரும். அப்ப இது வந்து என்ன ஆகும், இன்ஃபிளேஷன் வந்து உருவாக்கக்கூடியது. நான் இப்பதான் பார்த்துருந்துருப்போம், கொஞ்சம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்து இன்ஃபிளேஷன் வந்து கூலா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். கடைசியா வந்து ஒரு வருஷமாவே இன்ஃபிளேஷன் வந்து கொரோனாக்கு அப்புறம் கூல் ஆயிருந்தது அப்படின்னு வந்து பார்த்துருந்துருப்போம். இப்ப இந்த மாதிரி வந்து சஜ்ஜானுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் வந்து ரைஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இங்க முக்கியமான என்னன்னா, ஃபார்மர்ஸ் வந்து ஒரு ஃபார்மர்ஸ்க்காக ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க, அதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஃபார்மர்ஸ் சம்மந்தோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாயில் ஹெல்த் வந்து செக் பண்ற மாதிரி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அதாவது வந்து ஒரு சாயில் ஹெல்த் பார்க்கணும்னா அந்த மண்ணை எடுத்துட்டு போய் நம்ம போய் என்ன பண்ணோம்னா, போய் வந்து ஒரு கரஸ்பாண்டிங் அக்ரிகல்ச்சர் சென்டர்ல போய் கொடுத்தாதான் நம்ம வந்து செக் பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு கழிச்சோ ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சோ அந்த சாயில் வந்து என்ன டைப் ஆஃப் பிஹெச் இருக்கு, என்னென்ன எதுல வந்து ரிச்சா இருக்கு, அப்பெல்லாம் வந்து ரிப்போர்ட் வந்துடும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த போர்ட்டல்ல போய் இது பண்ணீங்கன்னா சாயில் ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து டக்குனு வந்து காமிச்சிடும், இந்த ஏரியானா இந்த சாயில் ஹெல்த் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து தோராயமா வந்து கொடுத்துரும். இது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயமா வந்து இருக்கும். புதுசா வந்து ஃபார்மிங் வந்து பண்றாங்க, இல்ல இந்த மாதிரி நைட்ரஜன் எதுல வந்து கம்மியா இருக்கு, எந்த சத்து வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த சாயில் ஹெல்த் வந்து இந்த போர்ட்டல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது ஒன்னு ஒன்னும் நம்ம வந்து பார்க்க போறோம். இல்ல அது மட்டும் இல்லாம பயோ ஃபர்டிலைசர் ஸ்கீம் வந்து ஒரு கிரீன் லைட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா பயோ, அது இந்த பயோ ஃபர்டிலைசர் ஸ்கீமுக்கு முக்கியமான ஸ்கீம் நேம் என்னன்னா பிரணாம் ஸ்கீம். ஸ்கீம் பேர் என்னது, பிரணாம் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுதுன்னா நியூட்ரிஷன் பேஸ்ட் பயோ ஃபர்டிலைசர்ஸ், ஒரு சத்து தரக்கூடிய பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஸ்கீம். எவ்வளவு செலவுல வந்து வரப்போனா 3 லட்சம் கோடி, 3.7 லட்சம் கோடி செலவுல வந்து வரப்போகுது. இந்த பிரணாம் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ப்ரோக்ராம் ஃபார் ரீஸ்டோரேஷன், ப்ரோக்ராம் ஃபார் ரீஸ்டோரேஷன் அவேர்னஸ் ஜென்ரேஷன், அவேர்னஸ் ஜென்ரேஷன், அப்புறம் வந்து என்ன நரிஷ்மெண்ட் அண்ட் புதுசா வந்து ஜெனரேட் பண்றது, சாயில வந்து நரிஷ் பண்றது, மதர் நேத்த மதர் ஏர்த்த வந்து ப்ரொடெக்ட் பண்றது, அதான் வந்து பிஎம் பிரணாமோட முக்கியமான நோக்கம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணாவே நமக்கு வந்து அதுக்கு வந்து அர்த்தம் வந்து வந்தது. இது யார் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த போர்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க, இதை நம்ம வந்து தனியாக வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இல்லை நம்ம வந்து அப்படியே அதே பண்ணி நம்ம வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொன்று வந்து என்ன, இந்த மாமன்னன் படத்துக்கு வந்து என்னன்னா ஹைகோர்ட் வந்து கிளியராக வந்து பண்ணியிருந்திருக்காங்க, நிறைய வந்து கேஸாக வந்து விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஓப்பனாக அதை டிஸ்கஸ் பண்ணாதான் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற பிரச்சனை வந்து நமக்கு வந்து தெரியும். இல்லை நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் லாஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம படமும் ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறதுனால அது என்றைக்குமே நல்லதில்ல. இது வந்து படத்துலையும் வெளில வந்தாதான் மக்களுக்கு வந்து புரியணும் நடக்குது அப்படின்னு வந்து கிளியராக வந்து புரியும். டவுன்ல என்ன நடக்குது, ரூரல்ல என்ன நடக்குது அப்படின்னு கிளியராக வந்து புரியும். ஓகே, என்ன சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம தனியாக வந்து பார்க்கலாம். ஸ்பெஷலாக வந்து என்னென்ன ஃபார்மர்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, தனியா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, மாமன்னன் படத்துக்கு வந்து என்னன்னா ரிலீஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து முக்கியமான நியூஸ் என்னன்னா,
இந்த ஃபார்லிட்டி சென்டர்ஸ் ஓகேங்களா, ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் வந்து என்ன அஷூர் பண்ணிருக்கோம்னா, இந்த மாதிரி நிறைய ஃபார்லிட்டி சென்டர்ஸ் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பெட் வந்து அக்கமடேட் பண்ணக்கூடிய ஃபார்லிட்டி சென்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் கொண்டு வர போறாங்கன்னா, சென்னையில் வந்து மதுரையில் வந்து கொண்டு வர போறாங்க, செப்டம்பர் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. இது வந்து புவர் பீப்புள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் நம்ம அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் ஃபார்லிட்டி சென்டர்ஸ் வந்து சென்னையிலையும் மதுரையிலேருந்து வந்து ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஓகே, முக்கியமான விஷயம் வந்து பார்த்துட்டோம், அடுத்தது வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். இந்த மாதிரி முக்கியமான இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தனியா வந்து பாக்கலாம். ஓகே, நம்ம என்னதான் இந்த ஒரு நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணாலும் அவளுக்கு நம்ம எல்லாம் கதை பேச மாட்டோம், என்ன இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனா இங்க என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, கவர்னர் வந்து ஒவ்வொரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து என்னன்னா, என்னன்னா பில்லு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா வந்து அவர் கான்ஸ்டியூஷன் வந்து எத்தனை நாளுக்குள்ள வந்து சைன் போடணும் அப்படிங்கிற வந்து தெளிவான வந்து டேட் வந்து சொல்லல. அதனால அவங்க வந்து பில்லை வந்து இன்டெஃபினட்டா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, நான் மினிஸ்டரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் வந்து சைன் போடுவார். ஆனால் வந்து யாரை வந்து கேட்டுட்டு அவர் வந்து பண்ணணும், சிஎம் கேட்டுட்டு தான் அவர் வந்து பண்ணணும். சிஎம் வந்து ஓகே நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாருன்னா, ஓகே சிஎம் சொல்கிறாரா அப்படின்னு பார்த்து அவர் வந்து சைன் போடுவார் சார். ஆனால் அவர் சைன் போடுறனால அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதாங்கிறது அர்த்தம் கிடையாது, அது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து ஒழுங்கா வந்து யாருக்கு வந்து பவர் இருக்கு, சிஎம்க்கு வந்து பவர் இருக்கா, கவர்னருக்கு வந்து அந்த முழு அதிகாரம் இருக்கான்னு வந்து சொல்லல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நான் தானே சைன் போட்டாமோ, நானே டிஸ்மிஸ் பண்ணேன், அவர் வந்து சைன் போடுறாருக்கலாம். இது எந்த இதுல வந்து இது என்ன, இதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்னருக்கு அந்த அதிகாரம் எல்லாம் இல்ல அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காருக்கலாம். இதுல வந்து யார் வந்து ரொம்ப படிச்சவங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் வந்து பொதுவாக வந்து பேசுறதுனால ஏதாவது வந்து கான்ஸ்டியூஷன் வைஸ் தான் வந்து பேசுவார். ஆனால் ராகுல் ரவி பாட்டுக்கும் அவர் என்னமோ சிஎம் மாதிரி ஓவர வந்து பிக் பண்ணிட்டு இருக்காரு. மெயினாக வந்து அவங்க என்ன பண்ண பாக்குறாங்க, சென்டர் வந்து டோட்டலாக வந்து கண்ட்ரோல் வந்து எடுக்க பாக்குறாங்க. கவர்னரோட பவர்ஸ் வந்து திருப்பி வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து கொஞ்சம் சென்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றலாம் வந்து பாக்குறாங்க. இன்னைக்குமே அதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. கவர்னருக்கு வந்து திருப்பியும் பவர்ஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம்னா, ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். யார் வந்து இருக்கிறதே ரொம்ப ஹை பவர் அத்தாரிட்டினா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, அந்த எலக்டட் சிஎம்மா தான் வந்து இருக்கணும் அப்படிங்கறது நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகேங்களா. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மினிஸ்டர் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாரு. கடைசியா வந்து திரும்பி அது பண்ண தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு, அது வந்து திரும்பி வந்தேன்னா அது வந்து ஓல்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது ஓல்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீஃப் செக்ரட்டரியா வந்து யார் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண போறாங்கன்னா, சிவதாஸ் மீனாகரன் நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்த்து வந்திருப்போம். அதே போலன்னா டிஜிபியா வந்து டிசிசி கமிஷனரா இருந்த சங்கர் ஜிவால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. முன்னாடி என்ன வந்தாரு, டிசிசி கமிஷனரா இருந்தாரு, இப்போ வந்து என்னன்னா டிஜிபியா வந்து மாறுறாரு. யாரு, சங்கர் ஜிவால். இவருமே நம்ம வந்து நிறைய வந்து திட்டத்துல வந்து இவர் பேரை நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த சங்கர் ஜிவால் வந்து என்னன்னா, இந்த சேஃப்டி சார்ந்த விஷயத்துல இந்த கேமரா இன்ஸ்டால் பண்றது, இந்த இன்டர்நெட், இப்ப ரீசெண்டா வந்து இன்டகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் எல்லாம் வந்து பாத்துருப்போம். அதுக்கு இப்பதான் வந்து இன்னாகரேட் பண்ணிருப்பா சங்கர் ஜிவால். இப்ப அவர் வந்து செக்ரட்டரியா வந்து மாறாரு ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு யார் வந்து புதுசா வந்து ஒரு ட்ரோன் யூனிட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, அதை பத்தி வந்து கொடுத்துருக்காங்க சென்னை சிட்டி வந்து. இது வந்து யார் வந்து லான்ச் பண்றா அப்படின்னு வந்து பாத்தாங்கன்னா, சைலேந்திர பாபு தான் வந்து லான்ச் பண்ணிருக்காரு. கடைசியா வந்து இன்னாகரேட் பண்ண ஒரு திட்டம்னா அது இதுவா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன இன்னாகரேட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் யூனிட் ட்ரோன்ஸ் வந்து அதுவே வந்து மானிட்டர் பண்ற மாதிரி, அதுவே வந்து மானிட்டர் பண்ற மாதிரி, எந்தெந்த பீச்லாம் எலியட் மெரினா பீச் வந்து மானிட்டர் பண்ற மாதிரி ட்ரோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து எவ்வளவு செலவுனா 3.6 கோடி. யார் இன்னாகரேட் பண்றாங்கன்னா, சைலேந்திர பாபு தான் வந்து இன்னாகரேட் பண்ணியிருக்காரு. ஓகே, இன்னைக்கு முக்கியமான விஷயம் வந்து பாத்துறோம். இன்னொன்னு வந்து என்ன, முன்னாடி வந்து சங்கர் ஜிவால் வந்து இருந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்ப யார் வந்து இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா, போலீஸ் கமிஷனர் யார் இருக்காங்கன்னு வந்து பாத்தோம்னா, சந்தீப் ராய் ரத்தூர். சந்தீப் ராய் ரத்தூரா வந்து இருக்கிறார் ஓகேவா. ஓகே, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கவர்னர் என்ன பண்றாருன்னா, அதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த லெட்டரே வந்து என்ன பண்றாருன்னா, நான் வந்து அதை நம்ம டிஸ்ட்ரேகார் பண்ணிட்டேன், அதை நம்ம பொருட்டாவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஸ்டாலின் வந்து கேட்டுதான் அதை வந்து பண்ணணும், ஸ்டாலின் கேட்காம வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல. அப்ப அவரும் என்ன பண்றாருன்னா, அதை பொருட்டாவே எடுத்துக்கல அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேங்களா. ஸோ இது வந்து அவர் என்ன சொல்றாரு, கவர்னர் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நான் என்னென்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாருன்னா, 163, 164,
163, 164 இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும் திருப்பி. ஏன்னா அவர் வந்து எந்த விதத்துல அவர் ஐஎஸ் படிச்சவரு அவருக்கு தெரியாதுல ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் என்ன ஆர்டிகல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லாருன்னா 163 யூஸ் பண்ணியிருக்கேன், 164 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கே வந்து நிறைய எடிட்டோரியல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கவர்னன்ஸ் மூவ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எடிட்டர் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து ரோவா வந்து தமிழ்நாடு வந்து நடக்குது, இது வந்து ஒரு புரட்சியை தான் கலப்பு. நம்ம யாருக்குமே வந்து சொன்ன மாதிரி இது வந்து அந்த அவர் என்னதான் ஆர்டிகல் சொல்றாரு 163, 164 சொல்றாரு அப்படின்னு நம்ம வந்து இப்ப வந்து எடுத்து பார்க்கணும். அவர் வந்து ஒரு ஐஎஸ் ஆபிசர், எந்த விதத்துல வந்து அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு வந்து பாக்கணும். என்னென்ன ஆர்டிகல் சொல்லியிருக்காருன்னா 163 சொல்லியிருக்காரு, 164 சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாம 154 வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஆர்டிகல் சொன்ன இந்த ஆர்டிகல் எனக்கு கொடுத்த பவர்ஸை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்னா நான் வந்து கவர்னர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து 5 பேஜ் லெட்டர் வந்து இருந்திருக்காரு. மத்ததெல்லாம் என்ன கதை தான் வந்து சொல்லியிருந்திருக்கான். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 154, 163, 164 என்ன சொல்றது அப்படிங்கறது வந்து பாக்கணும். அதே போல கவர்னர் பவர்ஸும் வந்து நம்ம பார்க்கணும். இந்த எடிட்டோரியல்ல வந்து என்ன சொல்றாங்க, மூவ் ஆஃப்டர் மூவ் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அன்கான்ஸ்டியூஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. எடிட்டோரியல் வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஓகேங்களா, சப்போஸ் ஏதாவது இம்பார்டன் பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாருனா ஜென்ரலா வந்து சொல்லியிருந்தாலும் அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம். இது இந்த கவர்னர்ஸ் மூவ் பத்தி நம்ம வந்து பார்த்தே ஆகணும். இந்த கவர்னர்ஸ் மூவ் பத்தி ஏதாவது ஒரு எடிட்டோரியலோ இல்லைன்னா என்ன இந்த 163, 164 அப்புறம் என்ன சொன்னாரு 154 வந்து சொல்லியிருக்காரு, அது என்னங்கிறத எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா, நமக்கு தெரியும் ஒரு புதுசா ஒரு மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணோம்னா அது வந்து கவர்னர் தான் வந்து பண்ணுவாரு. ஆனா யாருக்கு எடுத்துன்னா சிஎம் கேட்டு தான் வந்து பண்ணணும் அப்படிங்கலாம் நம்ம வந்து பார்த்துருப்பாரு பார்த்துருப்போம். வேற ஏதாவது வந்து கொடுத்துருக்கா அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா வந்து பாக்கலாம். ஓகேங்களா,